वाड़ा पवी उकर। உங்க எல்லாருக்கும் ஸ்டேஜா ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கா குடுமா குடு எதுக்கு ஸ்டேஜா உனக்கு இந்த சிரமம் இதுல என்ன ஆண்டி இருக்கு எனக்கு அம்மா அப்பா மட்டும் தான் சித்தி சித்தப்பா மாமா அத்தை அவங்களோட குழந்தைங்க பெரிய சொந்த பந்தம்னு எதுமே இல்ல அப்படிப்பட்ட எனக்கு இவ்ளோ பெரிய குடும்பத்துல மருமகளா விக்ரமோட மனைவி ஆகிறதுக்கு கடவுள் எனக்கு கொடுப்பன கொடுத்திருக்காரு அதைய வாழ்நாளோட பாக்கியமா நினைக்கிறேன் எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் உடனே வாங்கிட்டு வந்துட்டேன் இதுவும் நல்லா இல்லனா கோச்சுக்காதீங்க ஏதோ எனக்கு தெரிஞ்சத பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸ்ரீஜா ஏமா பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க இந்த சின்ன வயசுல இவ்வளவு பக்குவத்தையும் எல்லாருக்கும் நீ கொடுக்கற மரியாதையும் பார்க்கும்போது பொண்ணு மருமகளை அடையிறதுக்கு நாகதாமா கொடுத்து வச்சிருக்கணும் ஸ்ரீஜா பாட்டி நீ கொஞ்சம் விக்ரம் பக்கத்துல போய் நிக்கறியா ஏன் பாட்டி நில்லேங்கறல்ல போ போ அம்மாடி விக்ரமுக்குன்னு பிறந்த பொண்ணு மாதிரியே இருக்க உன்ன மனைவியை அடையிறதுக்கு விக்ரம் தான் கொடுத்து வச்சிருக்கணும் ஆமா உன்னை பார்க்கும்போது டெல்லியில பிறந்து வளர்ந்த பொண்ணு மாதிரியே தெரியலம்மா என்னமோ இங்கேயே பக்கத்திலேயே பிறந்து வளர்ந்த பொண்ணு மாதிரி தான் இருக்கு பிறந்து வளர்ந்தான்னு இந்த பாட்டிக்கு தெரியல அவளையே கண்டுபிடிக்க முடியல அப்பற எப்படி நான் வேலூர்ல இருந்ததியோ நீ பாளையங்கோட்டையில இருந்ததியோ கண்டுபிடிக்க போய் மூடுங்க இன்னாங்க பாட்டி உங்களுக்கு தான் முதல் gift வாவ் இந்த ஆசீர்வாதம் பாருங்க நல்லரும்மா நல்லரு
இந்தா பிரீத்தி, நீ இந்த வீட்டுல வேலை செஞ்சாலும் நீயும் இந்த வீட்டு பொண்ணு மாதிரிதானே. நேத்து பாட்டி சொல்லும் போதே பாட்டி உன் மேல எவ்வளவு அன்பும் பாசமும் வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த பாசத்துக்கு எந்த பங்கமும் வந்துடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்தேன். உனக்கு என்ன பிடிக்குமோ இல்லையோ, ஆனா எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்தா பிரீத்தி வாங்கிக்கோ. என்னமா யோசிக்கிற? வாங்க. விக்ரம், உங்களுக்கு எந்த டிரஸ் பிடிக்கும், எந்த கலர் பிடிக்கும்னு இது எதுவுமே எனக்கு தெரியாது. அதனால முத முத உங்களுக்கு டிரெஸ் எடுத்து கொடுக்கும் போது எனக்கு பிடிச்ச கலர்ல எடுத்து கொடுக்கலான்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதனால இது நல்லா இல்லைனாலும் சரி, உங்களுக்கு பிடிக்கலனாலும் சரி, கோச்சுக்காதீங்க பிளீஸ். ஸ்ரீஜா, நீ என்ன மாதிரி டிரெஸ் என்ன கலர்ல எடுத்தாலும் என் பேரன் விக்ரமுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னப்பா பாட்டி சொல்றது கரெக்டா இல்லையா? என்ன மாப்பிள்ள பாட்டி கேக்குறாங்க, எதுவும் சொல்லாம இருக்கீங்க? பிடிக்கும். மாப்பிள்ள எப்படி மறுப்பாரு? அவருதான் பாட்டி சொல்ல தட்டாதவராச்சே. நம்மளோட நெக்ஸ்ட் பிளான் என்ன? இப்போ நீ ஆசையா வாங்கிட்டு வந்த புடவைய வேணான்னு சொன்னதுக்கே அம்மா எப்படி பேசினாங்க? அப்படி நீ ஆசைய வாங்கி தந்த புடவைய பிரீத்தி எரிச்சிட்டா அம்மா என்ன பண்ணுவாங்க? பிரீத்திய ஒரு வழி பண்ணிடுவாங்க. அதத்தான் இப்ப பண்ண போறோம். மா, பிரீத்தி எப்படி அந்த புடவைய எரிப்பா? அவ புடவைய எரிக்க மாட்டா, ஆனா அவ பண்ண மாதிரி நாம தான் பண்ணணும். உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன், இதையாச்சும் ஒழுங்கா பண்ணுங்க. எதுவா இருந்தாலும் சொல்லு சந்திரிகா, பிரிச்சு மேஞ்சிடுற. நீங்க பிரிச்சு மேஞ்ச லட்சணம் எனக்கு தெரியாது பாருங்க. நீங்க அண்ணி கூப்பிட்டாங்கன்னு சொல்லி இல்ல வேற ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி பிரீத்திய வெளியில வரவீங்க. கிருபா, அவ வெளியில வர நேரம் பார்த்து ஸ்ரீஜா பிரீத்திக்கு கொடுத்த புடவைய எடுத்துட்டு வந்துரு. சரிமா. போங்க. கிருபா, கம் ஆன். கூப்பிட்டாங்க.
எங்க வச்சிருப்பா? ஓ, இங்க தான் இருக்கா? இந்த மனுஷ எங்க போனாரு? டாடி டாடி கிருபா, நான் இங்க இருக்கேன். பாத்தியா? உன்னால என்ன கண்டுபிடிக்க முடியல. ஐயோ, எங்க பாத்தியா? போடவே சூப்பர். வா போலாம். ஆண்டி, கூப்பிட்டீங்களா? இல்லையம்மா. ஏ இல்ல, நீங்க கூப்பிட்டீங்கன்னு கிருபா சொன்னாங்களே. இல்ல பிரீத்தி, நான் உன்னை கூப்பிடல. நான் உன்னை பாக்கணும்னா நேர்லயே வந்து பாத்துருப்பேனே. எதுக்கு அவகிட்ட சொல்லி கூப்பிட போறேன்? சரிங்க ஆண்டி. பிரீத்தி, ஏதோ தலைவலிக்குது, காஃபி குடிக்கணும்னு சொன்னியே, குடிச்சிட்டியா? இல்ல ஆண்டி. சரி வா, நான் காஃபி போட்டு தரேன். வேணா ஆண்டி, உங்களுக்கு எதுக்கு சிரமம், நானே போட்டு குடிச்சுக்கிறேன். சரிமா. சந்திரிகா, பச்சை கலரு சிங்கிச்சா, சிகப்பு கலரு சிங்கிச்சா, சிங்கிச்சா சிங்கிச்சா சிங்கிச்சா. இத வச்சு அவளை எப்படி அசிங்கப்படுத்துறன்னு பாருங்க. இத அவ கையாலேயே இருக்கணும், அத அம்மா பார்க்கணும். அதுக்கு ஒரு வழி இருக்கு. நாகு, நான் சொல்ற மாதிரி பண்ணு. வா. நாகு, நான் சொல்லும் போது அந்த சாரி எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. எங்க போற பிரீத்தி? நீங்க தானே இறக்க சொன்னீங்க. ஓ, தேப்பட்டி எடுத்துக்கிட்டியா? மறந்துட்டேன். தெரியும். போ, கிச்சன்ல இருக்க எடுத்துட்டு வா. ஏய், ஒரு நிமிஷம். எரிஞ்ச துணியை ஏன் வீட்டுக்குள்ள திரும்ப எடுத்துட்டு போற? என்கிட்ட கொடுத்துட்டு போ.
போயிருச்சு. நம்ம பிளான் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஏய் வராங்க ஸ்ரீஜா, வருத்தப்படாத ப்ளீஸ், வருத்தப்படாத. என்ன விஷயமே தெரியல, பிரீத்திக்கு உன்னை கண்டாலே பிடிக்கல. என்னாச்சு? எல்லாம் உங்க பிஏ தான். பிரீத்தியா? அவ என்ன பண்ணா? ஸ்ரீஜா ஆசைய வாங்கி கொடுத்த புடவைய அவ எரிக்க போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. நான் தான் அப்பவே சொன்னல, அந்த பிரீத்திக்கு ஸ்ரீஜாவ சுத்தமா பிடிக்கலன்னு. முதல்ல நல்லா இருந்த சாப்பாட்ட நல்லா இல்லன்னு சொன்னா, இப்போ அவ ஆசைய வாங்கி கொடுத்த புடவைய எரிக்க போயிருக்கா. எதுக்காக இப்படி பண்ணனும்? என்ன புடிக்கலனா ஒதுக்கிட வேண்டியதானே? நான் ஆசையா வாங்கி கொடுத்த புடவை எதுக்காக எரிக்கணும்? இல்ல, அந்த மாதிரி பண்ற பொண்ணு இல்ல பிரீத்தி. சரி, நீ வருத்தப்படாத, நான் இருக்கேன்ல. ஆமா பிரீத்தி, எங்க? தெரியல பாட்டி. அம்மா, நான் சொல்றது நீங்க காதலியே வாங்கிக்க மாட்டேங்கறீங்க, இன்னும் அவளை நம்பிட்டு இருக்கீங்க. நீங்களே போய் பாருங்க, பின்னாடி துணியை எரிக்க போயிருக்கா. சரி சரி வா. ஐயோ, பாட்டி வர தப்பா நினைச்சிட்டு போறாங்களே. பிரீத்தி கிட்ட இருக்கிற ஸ்ரீஜா வாங்கி கொடுத்த டிரெஸ் எப்படியாவது எடுக்கணும்.